1:10 மிட்நைட் இருக்கு. ஒரு 8 hours டிராவலிங்ல மட்டுமே இருக்கும். இன்னைக்கு நம்ம கோழிக்கோடு போலாம். சரியான டயர்டுங்க. நான் 4 சிக்கன் பிரியாணி ஆர்டர். வணக்கம் ஹபிபி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கேரளா ட்ரிப்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கோழிக்கோடு போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். சொல்லியிருப்பேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வாய்ப்பேல போக முடியாது, ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகலாம். வாய்ப்பேல போக முடியாது, ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகலான்ட்டு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டு கோழிக்கோடு போகிறோம். ட்ரெயினில் போகிறதாங்க பிளான். ட்ரெயின் போயிட்டு நம்மளை பற்றி தான் தெரியுமே, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பஸ்ல போகலான்னு பஸ்ல போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டுங்க, ஃபுல்லாக பாருங்க, லெட்ஸ் பிளாஸ்ட். ஸோ ஹபீபி சொன்ன மாதிரி ட்ரெயினை வெற்றிகரமாக மிஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப லேட்டாக போய் பஸ்ரோ லேட்டாக போய் ட்ரெயினையும் மிஸ் பண்ணியாச்சு. சரி பஸ்ஸில் போகலான்ட்டு பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம். அவங்க மேலே பாருங்க கோழிக்கோடு, கரெக்டாக நம்ம அங்கே தாங்க போக போகிறோம். பாலக்காடுலேருந்து கோழிக்கோடுக்கு பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சுங்க. 4 பேருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோண்ணா? ஒருத்தருக்கு 4:145 தான். ரொம்ப டாக்ஸில் போட்டிருக்காங்க போல. இப்போ கரெக்டாக இங்கே மன்னார்காட்டில் இருக்குமா? ஸோ அதே இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார்காட்டில் இருக்கவங்க இங்கே வந்து கரெக்டாக 92 கிலோமீட்டர்ஸ் கோழிக்கோடுக்கு. இப்போவே ஒரு வழி ஆகிடும். பெருந்தல் மண்ணான்ற ஒரு பிளேஸில் இருக்கோங்க. சரியான டயர்டுங்க. ஒழுங்காக ட்ரெயின்லேயே போயிடலான்னு தோணுது. பஸ்ஸில் சக்க டயர்டாயிடுச்சு. நான் பைக்லேயுமே வரல. ஏன் வந்துட்டு பைக்கில் வரலன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்துட்டு சரியில்லைன்னாங்க. சரி பஸ்லேயே வந்துடலான்ட்டு பார்த்தா பஸ்ஸுமே ஆனால் ரோடெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டயர்டுங்க. இன்னும் ஒரு 1 hour பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன் கேலிக்கட் போய் ரீச் ஆகிருக்கு. சரி போக போக கன்யூ பண்ணலாம்.
ஹபீபே, ஃபைனலாக வி ரீச் கோழிக்கோடுங்க. எவ்வளோ எவ்வளோ தடைகளை தாண்டி, காடு ட்ரெயின் ரோட்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. கோழிக்கோடு ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ முத வேலையாக போய் நல்லா சாப்பிட்ணும். சரியான பசங்க பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பிளான் போகலாம்ன்றா அவன் சொல்லுவான். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜங்ஷனில் இருக்கோங்க. வந்தனே மலையடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் இந்த மலை நம்மளை விட மாட்டேங்குதுங்க. சரியான மலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சும்மாடா அவ்வளோதான். சாப்பாடு கடையை தேடி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். கோழிக்கோடில் வந்துட்டு ஃபுட்டு தான் ஃபேமஸ் ஆவாங்க. ஒரு நல்ல சாப்பாடு போய் சாப்பிட்டு அப்புறமேட்டு அல்வா அதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு நல்ல ஃபுட்டு கடையை தேடி இளைஞ்சிட்டு இருக்கோங்க. ஒரு சரியான ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளானு போகலாம். அதுவே நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சுங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கை மட்டும் தானே தெரியும் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். கேலிக்கட்டோடய ஃபேமஸ் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நாங்களாக திரும்ப மாட்டேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டா சவேவே செம்மையாக சாப்பிட்டோங்க. பாரகான்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டு பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு. சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆச்சுங்க. அதான் எவ்வளோனா 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே 4 hoursங்க. இது வண்டிகளாக வந்துட போதுரா ஏற்றினுவானுங்க. 4 hours ஆச்சு. 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். 12:30 அங்கே பஸ் ஏறினது. வந்து ரீச் ஆக 4:05 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீச் போயிட்டுருக்கோங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் திருப்பி நம்ம போகிறதில்லை. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பீச் போயிட்டு லெட்ஸ் பிளாஸ்ட்டுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ 6:00 வச்சுங்க. சரி பரவாயில்ல, போய் பார்க்கலாம். அதுவே நம்ம வந்துட்டு கோழிக்கோடு ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோங்க. சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து பீச்சுக்கு வந்துட்டு 2 kilometers அரௌண்டு. அதான் அப்படியே நடந்து 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 ஒரு 1 kilometer தாண்டிட்டோம். ஒரு 1 kilometer தாண்டி போயிட்டோன்னா நம்ம போய் ரீச் ஆகிடலாம். உண்மையிலடா அங்கடா மந்தியா? எங்க நீ நைட் சாப்பிடலாமா? நைட்டு சைக்கு ஹபீபி அதோ தூரத்தில் இரு உற்றாதா. அங்கே பார்த்தீங்கன்னா பீச் வாசம் அப்படியே வர ஆரம்பிக்குதுங்க. பீச்சை நெருங்கி கொண்டே இருக்கிறோம். சரியான பீச்சுங்க, செம்மையாக இருக்கு. ஏன்னா டைம் தான் ஆயிடுச்சு. அவன் சரி வழி சாமி. ஏ உன்னிய வேண்டாம் எடுத்தா மாடசாமி. ஏ கூட்டம்டா. ஒரு கைட் வாங்கிக்கலாமா? கடப்பா இருக்குடா. ஸோ என்ட்ரிங் கோழிக்கோடு பீச்சுங்க. அப்படி பா வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சுங்க. எப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இப்போ காச்சு. அதனால தான் எப்படின்னா வெளிச்சம் அப்படியே கம்மியாகிட்டே வருதுங்க. பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பா சரியான கூட்டம். போடு 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 போடு. இல்லை சன்செத்தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சன்செட் பார்த்தது என்னோட பார்வை இருக்கும். வேற லெவலாக இருக்குங்க. ஏன்னா சன்செட்டாக மிஸ் பண்ணுறோம். மற்றபடி பீச் வைப்ஸ் எல்லாம் சக்க பீஸ்ஃபுல்லான வைப்புங்க. ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிளைமேட்டு தான் நாங்கள் சொன்னோட மழை அடிச்சிருக்குன்ட்டு. ஸோ அதனாலேயே கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. மீன்ஸ் கம்மியாயிருச்சுன்னா சன்செட் பார்க்க முடியல. ஸோ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மற்றபடி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பீச்சு. பா நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கலாம் அந்த மாதிரி தோணுது. இருந்தோன்னா அவ்வளோதான். வேற லெவலாக இருக்குது. Thank you.
சிபியா? சிபி எடுக்க சொல்லணுமா? சபி பார்த்தீங்கன்னா இங்கே பீச்சில் உள்ள நேரம் விளையாடிட்டு அங்கே ஒரு மாதிரி தெரியுது. அவன் போலாம் தானா? அவங்க இது இருக்கு பாரு, போலாம் தானே? ஆ, அப்போ அங்கே போகிறவங்க அங்கே போயிட்டு உள்ளே போகலாமா, லாஸ்ட் வரைக்கும் போகலாமா? ஒரே பாருங்கள், ஒரே பாருங்கள். சபி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஏதோ வாங்கியிருக்கோம். இது எப்படின்னு தெரியல, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது நேம் சரியாக தெரியல. ஸோ இதை இந்த பீச் சன்செட் வைப்ஸில் சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுவே இப்போ வாங்கணும்னு சொல்லியிருப்பானுங்க, ஏதோ பல்லுடாவா என்னால் அதே ஜிகிர்தந்தாவா ஜிகிர்தந்தா மாதிரி ஏதோ சரியான அசைங்க. எதுவுமே இல்லை, ஐஸ் கட்டி மட்டும் இது பண்ணிட்டு உள்ள ரெண்டு பொட்டுக்களை அப்புறம் ரெண்டு ஏதோ போட்டு கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. குடிக்கிறக்கோனா நல்லா இருந்துச்சு, எடுத்து எடுத்து சாப்பிட்ருந்தோன்னா செம்ம வேஸ்ட்டு. ஏதோ சும்மா பீச் சைடு வந்தால் ஏதோ விற்கிறக்காக வச்சுருக்காங்க போல், ஆனால் வேஸ்ட்டுங்க அது. இதான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். ஆ, அதுவே எங்கே போனாலும் மழை நம்மளை விடவே மாட்டேங்குது. நீங்கள் குன்னூர்லேயும் மழை நம்மளை போட்டு ஒரு செய்ய செஞ்சிடும், இங்கேயுமே சரியான அடி அடிச்சிட்ருக்கு. ஸோ திருப்பியுமே மழையில் மாட்டிட்டோம் பீச்லேருந்து வரும்போதும். இப்போ ரூம் தேடி போயிட்டுருக்கோம், ரூம் கிடச்சிருச்சுன்னா அங்கே ரூமில் போய் கன்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அதுவே அப்படியே கடைசியாக மழையெல்லாம் சரியான ஒரு நிலை நினைஞ்சி ஒரு ரூமுக்கு வந்திருக்கோங்க. இங்கே தான் ரூம் கேட்டிருக்கோம். எப்படின்னா 24 hours ஆமாம், நான் காலையில் வெக்கேட் பண்ணிடுவோங்க. 10:30 ட்ரெயின். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பக்கம் சொல்கிறாங்க ரூமு. அதெல்லாம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணால் கேட்டு என்னென்னு டிசைட் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா 1:10 மிட் நைட் இருக்கும். அவைவே டைம் பார்த்தீங்கன்னா 1:10 மிட் நைட் இருக்கும். உங்களுக்குலாம் சரியான டவுட்டாக இருக்கும், எனக்கும் சரியான டவுட்டாக தாங்க இருக்குது. எப்படின்னா பிளான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்துச்சு, பிளான் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சுங்க. நான் போய் ரூம் கேட்டிருப்போம்னு சொல்லியிருப்போம்ல, போய் ரூம் கேட்டோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனதுனால திரும்பி வந்துட்டோம். ஆனால் சரியான டயர்டுங்க. இன்றைக்கி மொத்தமே எப்படின்னா ஒரு 8 hours ட்ராவலிங்கில் மட்டுமே இருக்குங்க. இங்கேருந்து நாங்கள் ஒரு 12:30 கிளம்பினோம், அங்கே ஒரு 5:00 ரீச் ஆனோம். கொஞ்ச நேரம் பீச் போயிருப்போம், சுற்றிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு 8:00 கிளம்பிட்டு இங்கே 1:00 வரவங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ட்ராவலிங்கில் மட்டும் போயிருக்கு. நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் பைக்கில் போகலன்ட்டு, ஏன்னா அந்த ஸ்பாட் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர்ன்ட்டு நாங்கள் பைக்கில் போகல. அப்புறம் ட்ரெயினும் மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு பஸ்ஸில் போயிட்டு சரியான டயர்டுங்க. இப்போ தான் வந்தோம். ஸோ நாளைக்கு வேறு எங்கேயாச்சும் போக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க, முடிச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோங்க. ஸோ பை பை பை.